அனைவருக்கும் வணக்கம். இது முத்துசெலவு வானிலை அறிக்கை. இன்றைய இரவு வானிலை அறிக்கையாக சரியாக இரவு 8 மணிக்கு இந்த வானிலை அறிக்கை என்பது பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் என்பது கையை வைத்து ஆல் இன் என்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவதாக வானிலை அமைப்பை பார்க்கலாம். தற்போது கேரளா கடற்கரை அருகே கேரளாவுக்கு மிக நெருக்கமாக லோ ப்ரெஷர் லோ ஏரியா என்பது நிலை கொண்டிருக்கிறது. அதாவது காற்று அழுத்த தாழ்வு நிலை, காற்று சுழற்சி முதல் காற்றழுத்த தாழ்வு நிலை என்று அழைக்கலாம். இந்த நிகழ்வு என்பது இருப்பதன் காரணமாக நம்ம கடந்த 11ஆம் தேதியே சென்னையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்து கொண்டிருந்தது. அன்றைய தினம் இரவு நேரங்களிலேயே கூறியிருந்தோம், அடுத்த மழை எங்கு மிக கனமழை, அதீத கனமழைலாம் எங்கு பெய்யப் போகிறது என்பதை தெளிவு அன்றைய இரவுலே குறிப்பிட்டிருந்தோம். அன்று முதலே இரவில் வெளுத்து வாங்க தொடங்கியது கன்னியாகுமரி மாவட்டத்தில். இன்று வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாக மழை என்பது பதியாக கொண்டிருக்கிறது. நம்ம 13ஆம் தேதியிலிருந்தால் அந்த மிக கனமழையெல்லாம் துவங்கும் என்று சொல்லியிருந்தோம், ஆனால் நேற்றே துவங்கிவிட்டது. பெரும்பாலும் கன்னியாகுமரியில் வந்து 21 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை என்பது பதியாக இருக்கிறது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு தான் 13ஆம் தேதி தான் நம்ம நம்ம வந்து ஒரு வாரமாக அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இரவு 13ஆம் தேதியிலேருந்தான் இரவிலும் கன்னியாகுமரியில் மழை துவங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி இரவுலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து கன முதல் மிக கனமழை வரையிலும், அதாவது ஓரிரு இடங்களில் 21 சென்டிமீட்டர் முதல் 25 சென்டிமீட்டர் வரையிலும் மழை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய மழையாக கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இருக்கும் என தெரிகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், தேனி மாவட்டமாக இருக்கட்டும், தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும், நீலகிரி மாவட்டமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி வரைக்கும், தூத்துக்குடியோட தெற்கு பகுதி வரைக்கும் கனமழையாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் அதீத கனமழை ஒரு இடங்கள் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம வந்து அந்த சிவப்பு நிற வார்னிங் எச்சரிக்கை மட்டும் நம்மளுடைய வானிலை இருக்கை தரப்பில் வந்து கொடுக்குறோம். மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களை வந்து இன்று இரவு லேசானது முதல் மிதமான மழை வரையிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நாளை முதல் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களை 13, 14, 15, 16, 17 தேதிகளில் நல்ல மழை பொழிவு இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இரவு நேரலையில் சந்திக்கலாம். தொடர்ந்து அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.